ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக தினமொரு சிறுகதை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்தது எண்ணம் போல் வாழ்க்கை. வாருங்கள் பார்ப்போம். நொய்யல் என்னும் அழகிய ஊரில் சண்முகம் என்ற பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தன் சொந்தமானது. அவர் பணத்தாசையும் பிடித்தவர். அவரிடம் முத்தன் என்ற விவசாயி வேலை பார்த்து வந்தார். அவருக்கு குடிசை மற்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன. பண்ணையாரிடம் முத்தன் தன் நிலத்திலும் விதை விதைக்க விதைகள் கேட்டான். ஆனால் அவர் தரம் மறுத்ததால் விவசாயி தன் மனைவியிடம் எப்போதும் போல பசியில் இருக்க வேண்டியதான் என்று சோகமாக கூறினான். விவசாயி குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியிருந்தது. அதற்கு தங்க இடமும் தானியமும் கொடுத்தனர். அந்த குருவி நான்கு முட்டைகளிட்டு குஞ்சு பொறித்தது. ஒரு நாள் பலத்த புயல் மழையால் வெளியே சென்ற தாய் குருவி வரவில்லை. இளம் குஞ்சுகள் பசியால் கத்தியது. விவசாயி அவைகளின் பசியை போக்க சிறு தானியங்களை கொடுத்தார். இரவில் அந்த குருவி கூட்டுக்குள் பாம்பு நுழைந்ததை கண்டு விவசாயி பாம்பை அடித்து கொன்று விடுகின்றார். சிறிது நேரத்தில் தாய் குருவி வீட்டிற்கு வந்ததும் பிஞ்சு குருவிகள் நடந்ததை சொன்னது. தாய் குருவி விவசாயிக்கு நன்றி கூறியது. குஞ்சுகள் வளர்ந்ததும் விவசாயிக்கு நன்றி கூறி தாய்க்குருவி தன் குஞ்சுகளுடன் பறந்து சென்றது. சில நாட்கள் சென்றன. விவசாயி வீட்டில் சாப்பிடவே தானியங்கள் இல்லாததால் பசியால் அனைவரும் வாடினர். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த தாய்க்குருவி விவசாயியிடம் மூன்று விதைகளை கொடுத்து அதில் ஒன்றை தோட்டத்திலும் மற்றொன்றை முன்புறத்திலும் மூன்றாவது விதையை ஜன்னல் ஓரத்திலும் நடுமாறு கூறியது. எங்கள் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்து தாய்க்குருவி சென்றது. குருவி கூறியவாறு மூன்று விதைகளையும் முத்தன் நட்டான். மறுநாள் காலையில் அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருப்பதை பார்த்து வியப்படைந்தான். அந்த பூசணிக்காய்களை வெட்டியதும் ஒன்றிலிருந்து உணவுப் பொருட்கள், மற்றொன்றிலிருந்து ஆடைகளும், கடைசி பூசணிக்காயிலிருந்து பொற்காசுகளும் வந்தன. பின் அவர்கள் பூசணிக்காயிலிருந்து கிடைத்த பொருட்கள் மூலம் நல்ல நிலையை அடைந்தனர். அதன் பின் ஏழைகளுக்கும் உதவிகள் செய்தனர். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். நண்பர்களை சிந்தித்து செயற்படுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இது ஒரு கற்பனை கதை, ஆனால் இதில் நிறைய உண்மைகள் அடங்கியுள்ளது. நண்பர்களே, நீங்கள் செய்கின்ற உதவி நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். முடிந்தால் உதவி செய்யுங்கள். ஏழைகளை காப்போம். இக்கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற தத்துவமான கதைகள், கவிதைகள், விடுகதைகள், பொன்மொழிகள், வாழ்க்கை தத்துவம், செய்திகள் போன்ற அனைத்தையும் நீங்கள் காண்பதற்கு நிச்சயமாக வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் போடப்படுகின்ற அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு பதிவுகளில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பு சகோதரி சத்யா. வணக்கம் நண்பர்.